வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கட்டக்கூடிய வீடு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தோற்றத்துல அழகாவும் அதே சமயம் உறுதியாகவும் இருக்கணும்ன்றது நம்ம எல்லாருடைய அடிப்படையான எதிர்பார்ப்பு. குறைஞ்ச செலவுல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அழகான தோற்றத்தை கடினமான சுவர்கள்லையும் காங்கிரீட் சிலிங்லையும் கொண்டு வர முடியாதுங்கிறதுனால அறிமுகமானதுதான் இந்த இன்டீரியர் டிசைனிங். இதை இன்டீரியர் டெக்கரேஷன் கூட சொல்லலாம். இந்த இன்டீரியர் டிசைனிங்ல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பெரிய அளவுல எல்லோர் பார்வையிலையும் இருக்கக்கூடிய இந்த ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் உண்மையிலேயே ஒரு சராசரி வீடுகளுக்கு தேவையானதா இல்ல தேவை இல்லாததான்றதையும் ஃபால்ஸ் சீலிங்க நீங்க பொறுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடிப்படையா தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னதையும் இதுல மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு அதனுடைய விலை விவரங்களை பத்தியும் கூடவே அதன் நிறை குறைன்னு ஏ டு இசட் அடுத்த 5 நிமிஷத்துல விரிவாகவும் விரைவாகவும் பார்த்து முடிச்சிடலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூ புரியும். அண்ட் நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். குறைஞ்ச செலவுல அதிக தரமான வீடுகளை எப்படி எல்லாம் கட்ட முடியும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் சம்பந்தமான பிரைவேட் ஜாப் வேகன்சிஸ் வேலை வாய்ப்பு பத்தின தகவல்களுக்கு கீழே தெரியற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோ குள்ள போலாம். பொதுவா ஒரு வீட்டை அழகுபடுத்துறதுக்கு அந்த வீட்டுடைய உட்புற சுவர்கள்ல வால் ஸ்டிக்கர், போட்டோ ஃபிரேம்ஸ், ஷோகேஸ் யூனிட்னு எதை வேணாலும் வச்சு அந்த சுவரை அலங்காரப்படுத்திட முடியும். அதுவே அந்த சுவருக்கு இணையான வீட்டுடைய சீலிங்கை அழகுபடுத்துறதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபால்ஸ் சீலிங். ரெகுலரான காங்கிரீட் ஸ்லாப்ல இருந்து அலுமினியம் அல்லது ஜிஐ கிளாம்புகளோட உதவியோட இழுத்து பிடிச்ச மாதிரி உருவாக்கப்படும் ஒரு டம்மி சீலிங்கை தான் நம்ம ஃபால்ஸ் சீலிங்னு சொல்றோம். இந்த ஃபால்ஸ் சீலிங் யார் யாருக்கெல்லாம் பயன்படும் பார்த்துருவோம். முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டை அழகுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ல தேவையான இடத்துல அழகான வித்தியாசமான லைட்ஸ்களை பொருத்தி அது ஸ்பாட் லைட், ஸ்ட்ரிப் லைட், ஹேங்கிங் லைட்ஸ் மாதிரியான எல்லா வகை லைட்ஸ்களையும் இந்த ஃபால்ஸ் சீலிங்ல பொருத்திக்க முடியும். அடுத்து வீட்டு சீலிங்ல அசிங்கமா தெரியக்கூடிய சீலிங் ரூஃப் பீம், ஒயரிங் லைன்ஸ், அதுவே கமர்ஷியல் பில்டிங்கா இருந்தா ஏசி டக்ட், வென்டிலேஷன் டக்ட், ஃபயர் ஃபைட்டிங் வாட்டர் ஸ்பிரிங்க்லர் பைப்ஸ், மற்ற வேற ஏதும் சர்வீஸ் லைன்ஸ்களையும் சேர்த்து கான்கிரீட் சீலிங்ல ஒட்டி ஃபால்ஸ் சீலிங்குள்ள மறைச்ச மாதிரி கொண்டு போய்க்க முடியும். இந்த ஃபால்ஸ் சீலிங்க கட்டிடத்துடைய டாப் ஃப்ளோர்ஸ் மேல் தளங்கள்ல பயன்படுத்துறது மூலமா மொட்டை மாடியில இருந்து வீட்டுக்குள்ள வரக்கூடிய வெயில் வெப்பத்தோட தாக்கத்தை பெரிய அளவுல குறைச்சிட முடியும். இன்னும் கூடுதலா தெர்மாகோல் இல்ல கிளாஸ் உல் இன்சுலேஷன் ஷீட்டுகளை ஃபால்ஸ் சீலிங்க்கு உட்புறம் பொருத்துறது மூலமா 100% வெப்பத்தை வீட்டுக்குள்ள வரவிடாம இந்த ஃபால்ஸ் சீலிங்கால தடுத்துட முடியும். குறிப்பா ஓட்டு வீடுகள்ல இந்த தெர்மாகோல் இன்சுலேட்டட் ஃபால்ஸ் சீலிங்க போடுறது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அடுத்து இந்த ஃபால்ஸ் சீலிங்குடைய குறைகளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இதுல மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குன்னு பாத்துடலாம். இந்த ஃபால்ஸ் சீலிங்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு POP ஃபால்ஸ் சீலிங், ஜிப்சம் போர்ட் ஃபால்ஸ் சீலிங், கிரிட் ஃபால்ஸ் சீலிங், PVC இல்ல WPC ஃபால்ஸ் சீலிங், பிளைவுட் ஃபால்ஸ் சீலிங், கிளாஸ் ஃபால்ஸ் சீலிங், ஸ்ட்ரெச்சபிள் PVC ஷீட் ஃபால்ஸ் சீலிங், தெர்மாகோல் ஃபால்ஸ் சீலிங்னு பல வெரைட்டிஸ் இருக்கு. பெரும்பாலும் எல்லா இன்டீரியர் டிசைனர்களும் சொல்றது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 50 ரூபாய் 55 ரூபாய் தான் விளம்பரப்படுத்துவாங்க. ஆனா அந்த விலை வெறும் போர்டுக்கானது மட்டும்தான். பின் ஆள் குழி 20 ரூபாய், பட்டி பிரைமர் பெயிண்டிங்க்கு இன்னொரு 20 ரூபாய், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் லைட்டுக்கு ஒரு 40 ரூபாய்ன்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பட்ஜெட்டுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆக நீங்க உங்க வீட்டுக்கு ஃபால்ஸ் சீலிங் போடுறதா இருந்தா உங்க வீட்டுடைய சீலிங் இப்ப இருக்கிற உயரத்தை காட்டிலும் குறைஞ்சது 8-10 இன்ச்சுக்கு இந்த ஃபால்ஸ் சீலிங் ஆக்கிரமிச்சிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே ஃபால்ஸ் சீலிங்காக கூடுதல் உயரமா கான்கிரீட் சீலிங்க போட்டுக்கிறது ஒரு அட்வைசபிளான விஷயம். ஒருவேளை வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே ஃபால்ஸ் சீலிங் தான் போட போறோம்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா சீலிங் பிளாஸ்டரிங், பட்டி, பிரைமர், பெயிண்டிங் எல்லாம் செலவு பண்ணாம ஜஸ்ட் ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஃபால்ஸ் சீலிங் ஆகக்கூடிய செலவுல பாதி உங்களால இங்கேயே மிச்சம் பண்ணிட முடியும். முன்னாடி சொன்ன எந்த ஒரு ஃபால்ஸ் சீலிங் வகையை நீங்க பயன்படுத்துறதா இருந்தாலும் அந்த சீலிங்கை சுத்தப்படுத்த ஒரு தனி டஸ்டர் ரோல் இல்ல வேக்யூம் கிளீனர் கண்டிப்பா வாங்க வேண்டியதா இருக்கும். ரெகுலர் கான்கிரீட் சீலிங்க இருந்தா வீட்டுக்கு உபயோகிக்கிற தொடப்பத்தை வச்சு கூட ஓட்டடையை அடிச்சுக்க முடியும். ஆனா இந்த ஃபால்ஸ் சீலிங்ல அப்படி பண்றது அட்வைசபிள் கிடையாது. ரைட், இப்போ ஒரு இன்டீரியர் டிசைனரை நீங்க அப்ரோச் பண்ணி ஃபால்ஸ் சீலிங்க ஆகக்கூடிய கொட்டேஷனை வாங்கும் போது அவங்க குறிப்பிடக்கூடிய 50 ரூபாய் 60 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குங்கிறது மெட்டீரியல், லேபர், பெயிண்டிங் ரெண்டு போர்டுகளை இணைக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின்ட் காம்பவுண்டுகளை பயன்படுத்துறதுக்கும் ஃபால்ஸ் சீலிங்க தாங்கி பிடிக்கக்கூடிய சேனல்கள் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் குவாலிட்டியா பார்த்து பயன்படுத்துறதுக்கும் இந்த எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே குறிப்பிட்டு அதுக்கான ரேட்டை சேர்த்து வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. பின் இந்த விலை வெறும் பிளாட் பிளைனான ஒரு ஃபால்ஸ் சீலிங் டிசைனுக்கா இல்ல கொஞ்சம் ஹை எண்ட் டிசைன்களுக்கும் அடங்குமான்றதையும் கேட்டுக்கோங்க. இறுதியா இதுக்காக கூடிய எலக்ட்ரிக்கல் லைன்ஸ், லைட் ஃபிட்டிங்ஸ்களுக்கு சாம்பிள் இல்ல மாடலை செலக்ட் பண்ணி அதுக்காக கூடிய மெட்டீரியல், லேபர் சார்ஜஸையும் சேர்த்து மொத்தமா ஆகக்கூடிய செலவை பொறுத்து அது உங்க பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகுமான்றத முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்பவே லோவஸ்ட் காஸ்ட்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது மெட்டல் ஷீட், சிமெண்ட் ஷீட், ஓட்டு வீடுகள்ல சின்ன சின்ன கடைகள் எல்லாம் ரூம ஜில்லுன்னு வச்சுக்கிறதுக்கும் பழைய சீலிங்க மறைச்சு ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்கறதுக்கும் தெர்மாகோல் ஃபால்ஸ் சீலிங் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 15
ரூபாயில இருந்தே தொடங்குது. ஆனா இந்த விலை வெறும் தர்மோகோல் ஷீட்டுகளை அலுமினியம் பேனல்ல சப்போர்ட் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான். இதுல எந்த வித அடிஷனல் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், லைட்ஸ், பெயிண்டிங்கும் ஆட் ஆகாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல லைஃப், நல்ல குவாலிட்டி, அதுக்கேத்த விலையில ஃபால்செலிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜிப்சம் ஃபால்செலிங் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். இதனுடைய விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட் 65 ரூபாயில தொடங்கி 200 ரூபாய் வரைக்கும். அதனுடைய டிசைனையும் அதுல இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளையும் வச்சு மாறுபடுது. ஆக நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்டீரியர் டிசைனர் உங்க வீட்டுடைய டம்மி சீலிங்கான ஃபால்செலிங்க டம்மியா போட்டாம நல்ல பிராண்டடான குறைஞ்சது 10-12 mm தடிமனான போர்டுகளையும் அதை இணைக்க பெஸ்ட் குவாலிட்டி ஜாயின் காம்பவுண்டையும் சீலிங்க தாங்கி இழுத்து பிடிக்கக்கூடிய அலுமினியம் சேனல்கள் எக்ஸ்பர்ட் குவாலிட்டியா தான் போடப்படுதான்றதை உறுதிப்படுத்திக்கோங்க. சென்னை மற்றும் சென்னை சரௌண்டிங்ல ரீசனபிள் ரேட்ல குவாலிட்டியான ஃபால்செலிங் மற்றும் இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்க டிசைனருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.